You are the prophet of Allah. You are a shining light, enlightening everyone's path and guiding us all the way. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹு தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த விழாவிலே நாம் மிக முக்கியமான சில மசாயில்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இஸ்லாத்தை நோக்கி கேட்கப்படும் கேள்விகளும் அதற்கான பதில்களும் என்ற விதத்திலே குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து ஒரு சில ஆயத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களின் மீது கேட்கிறார்கள். இஸ்லாம் இந்த அளவிற்கு வன்மமாய் தீவிரவாதத்தை போதித்திருக்கிறது, இஸ்லாமியர்களை மட்டும்தான் மதிக்க வேண்டும், இஸ்லாம் அல்லாதவர்களை எல்லாம் அது எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும் என்றல்லவா சொல்லுகிறது. வக்துலுவும் ஐசு அஜத்துமுகும், வக்துலுவும் ஐசு சகிப்துமுகும், அவங்க பார்த்த இடத்தெல்லாம் வெட்டுங்க என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதே, இது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அன்பர்களே, குர்ஆனை ஆராய்ந்து பார்த்தால் யாரெல்லாம் இவ்வாறு கேள்வி கேட்குறாங்களோ, அப்படி யாரிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டால் நான் அவர்களுக்கு சொல்லுவது உண்டு, உங்க முதல்ல எந்த ஆயத்தில் அதை வருதுன்னு எடு, அதை அவன் கையில் கொடுங்க. அந்த தர்ஜுமாவை கேட்குறவர் கையில் கொடுத்து அதுக்கு மொதல் ஆயத்தையும் பின்னாடி ஆயத்தையும் வாசிப்பார். இடையில உள்ள ஒரு துக்குடாவை வாசி பார்த்து எதுக்குமே விளக்கம் சொல்ல முடியாது. அதில் என்ன வருது என்பதை நீங்கள் சாதாரணமாய் படித்து பார்த்தாலே அந்த குர்ஆனே உங்களுக்கு அதற்கு விளக்கம் சொல்லிவிடும். நான் ஒரு விளக்கத்தை தனியாய் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குர்ஆனில் எந்தெந்த இடத்திலெல்லாம் காஃபிர்களை நோக்கி, அந்நியர்களை நோக்கி நீங்கள் கொல்லுங்கள் என்றோ, சிறைபிடியுங்கள் என்றோ, அவர்களை ஊரை விட்டும் துரத்துங்கள் என்றோ எங்கெல்லாம் வருகிறதோ அந்த ஆயத்துக்களை எல்லாம் எடுத்து அதன் தர்ஜுமாக்களை முன்னுள்ள ஆயத்திலிருந்து படித்து பார்த்து அதற்கு அடுத்த ஆயத்து வரை பார்த்தாலே இந்த இஸ்லாம் மற்ற மதத்தினரை மிக உயர்வாக மதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மிக உயர்வாய் மதித்திருக்கிறது. அது மதத்தை கொண்டு ஒரு மனிதனை இந்த இஸ்லாம் இழிவுபடுத்தவில்லை என்பதை மிக உன்னதமாய் புரிந்து கொள்ளலாம். ஒரு ரெண்டு மூணு இடத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது சூரத்து தௌபா. சூரத்து தௌபாவில் அஞ்சாவது ஆயத்து. இந்த அஞ்சாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதன் சலஹல் அஷூருல் ஹுருமு ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஐசு வஜத்துமுஹும் வஹுதூஹும் வஹ்சுருஹும் வஹுதூலஹும் குல்ல மர்சத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவர் நான்கு மாத காலம் முடிந்து விடுமானால் அந்த காஃபிர்களை நீங்கள் முஷ்ரிக்கீன்களை கண்ட இடத்திலும் நீங்கள் வெட்டுங்கள், அவர்களை சிறைபிடியுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உடனே பார்த்தீங்களா, இந்த மாதிரி சொல்லிருச்சேன், முதல்ல யார் விஷயத்தில் இறங்குச்சு, அல்லாஹ் யாரை சொல்கிறான், ஹைசு வஜத்து மூஹும், அவர்களை பெற்றுக்கொண்ட இடத்திலெல்லாம் என்றால் அதற்கு முதல் ஆயத்தில் பார்க்கணும். அல்லாஹு தஆலா அதற்கு முதல் ஆயத்து யாரை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்தவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இல்லல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன சும்மலம் யன்குசூக்கும் ஷைஆ வலம் யுலாஹிரு அலைக்கும் அஹதன் வஅத்திம்மு இலைஹிம் அஹ்தஹும் இலா முத்ததீஹிம். அல்லாஹு தஆலா தெளிவாக முதல் ஆயத்தில் சொல்கிறான், ஒரு காஃபிர்கள் அந்நிய மதத்தினர்கள், இஸ்லாமிய நாடு இருக்குது, அதில் அந்நிய மதத்தினர்களோ அல்லது அடுத்தவர்களோ இருக்கிறார்கள், ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒப்பந்தம் போட்டுக்கோங்க, உங்கள் பக்கத்து நாட்டுக்காரனோட ஒப்பந்தம் போட்டுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்கா அந்தக்காரங்க பக்கத்து ஊருக்காரர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள், அந்நிய மதத்தினராக இருந்தாலும் ஒப்பந்தம் செய்து உங்களுக்கு கஷ்டம் என்றால் நாங்கள் உதவ வேண்டும், எங்களுக்கு கஷ்டம் என்றால் நீங்கள் உதவ வேண்டும் என்ற ஒப்பந்தங்களை எல்லாம், மிக அற்புதமான ஒப்பந்தங்கள், அந்த அற்புதமான ஒப்பந்தத்தை போட்டுக்கோங்க. ஒப்பந்தத்துக்கு மீறக்கூடாது ரெண்டு பேருமே. அப்படி அவர்கள் மீறிவிட்டால்
அப்படி அவர்கள் மீறிவிட்டால் அப்பொழுதும் உடனடியாக இஸ்லாம் கொல்ல சொல்லவில்லை. அப்போ மீறினவங்களுக்கு எப்போ இப்படி மீறலையே, இது தப்பாச்சு, இது ராஜ துரோகமாச்சு, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய துரோகமாச்சு, இதை விட்டும் நீ தவிர்ந்துகொள் என்று அவர்களுக்கு மாதங்களை அவகாசம் கொடுங்கள். இப்பையும் அவன் கேட்கல, உன்னுடைய எதிரிகளோடு சேர்ந்து கூட்டு சதியிலே ஈடுபட்டு உன்னை எதிர்த்து வருவானேயானால் அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அப்ப அந்த எதிர்த்து வந்தவங்களை கொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அஞ்சாவது ஆயத்து பேசினவங்க ஆறாவது ஆயத்தையும் விட்டாங்க, நாலாவது ஆயத்தையும் விட்டாங்க இல்லையா. அப்ப நாலாவது ஆயத்துல அல்லாஹ் யார கொல்லணும், அவங்க யாருன்னு டீடைல் சொன்னா, ஆறாவது ஆயத்துல ஒரு விஷயத்த பேசுறான் பாருங்க. அல்லாஹ் தஆலா ஆறாவது ஆயத்துல சொல்றான், وَإِنَّ أَحَدٌ مِّنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرُوهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ ثُمَّ أَبْلِغُوهُ مَأْمَنًا என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தை கேட்டா உண்மையில இப்படி ஒரு ஒரு அரசாங்கமா இஸ்லாமியர்களா என்று நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றானா, இப்ப அந்த எதிரி படையிலிருந்து ஒரு சிலர்கள் மனம் திருந்தி இனிமேல் முஸ்லிமாய் வரல, மனம் திருந்தி உங்களோட போர் செய்ய நாங்கள் விரும்பலை, உங்களை கொலை செய்ய நாங்கள் விரும்பலை என்று அவர்கள் வந்து விடுவார்களே ஆனால் அவர்களை அமைதியாக உங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. அவங்க நீங்கள் பேசுகிற சம்பாஷணைகள் எல்லாம் அவங்களுக்கு கேட்க வைங்க. ஃபஜ்ரு அத்தா இஸ்மா கலாம் அல்லா, குர்ஆனையும் அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு எதிரிப்படையிலிருந்து சரணடைந்தவரை என்ன செய்யணும், இன்னைக்கு போர்க்களங்களில் கைதியாக சரணடைந்தவர்களை என்ன செய்கிறாங்க, அவர்களை சித்திரவதை செய்வதற்கென்றே சில கோட்டைகளை ஏற்படுத்தி சித்திரவதை செய்கிறார்கள். இவ்வாறு சரணடைந்தவர்களை சித்திரவதை செய்யக்கூடாதுண்டு ஜெனிபா ஒப்பந்தம்னு போடப்பட்டது, அது ஒப்பந்தத்தோடு நிற்கிறது இல்லையா. நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், சும்மா அபிலுஹு மனா, உங்களிடத்திலே சரணடைந்தவரை பாதுகாப்பாக அவருக்கு எந்த இடம் பாதுகாப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போய் உடு, இது உன் வேலைன்னு நல்லா உத்தரவு போடுறான். இந்த அளவுக்கு யார் சொல்ல முடியும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். இப்போ எந்த ரப்பு தாலா உன்னை எதிர்த்து வந்தவர்களை வெட்டு என்று சொன்னானோ அந்த ரப்பு தாலாவே அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்போ நாம் முன்னுடைய ஆயத்தையும் பின்னுடைய ஆயத்தையும் விளங்கி பார்க்கும்போது விளங்கி கொள்ளுகிறோம். அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய இன்னொரு இடம் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவில் 191 ஆயத்து, அதில் அல்லாஹ் தஆலா வக்துலுஹும் ஹைது ஸகிஃப்துமுஹும் வஅக்ரிஜூஹும் மின் ஹைது அக்ரஜூக்கும் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்கிறான்னு பார்த்தீங்களா. கொல்ல சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, வீட்டை விட்டு விரட்ட சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஒரு அம்சம் அந்த ஆயத்தை பார்த்தாலே, ஆயத்தை தெளிவாக படித்தாலே விளங்குது, வஅக்ரிஜூஹும் மின் ஹைது அக்ரஜூக்கும், உங்களை அவன் வீட்டை விட்டு விரட்டின மாதிரி அவங்கள நீங்கள் வீட்டை விட்டு விரட்டுங்க. இதில் என்ன தெரியுது, தெளிவாக தெரியுது. அப்போ இதுக்கு முன்னாடியே இவர்களின் மீது அவர்கள் அட்டூழியம் புரிந்திருக்கிறார்கள். அட்டூழியம் புரிந்தவர் திரும்பவும் கையில் கிடைக்கும் போது அதே மாதிரி அவர்களையும் வீட்டை விட்டு விரட்டலாம் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா துகாத்திலுஹும் இந்தல் மஸ்ஜிதில் ஹராமி அத்தா யு காத்திலுக்கும் ஃபி, அதுவே மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வாடு தூக்கி சண்டை போடுற வரை உன் எதிரி தான், உன்னை வீட்டில் விட்டு விரட்டவன் தான், ஆனால் அவனை கூட நீ சண்டை போடாத, அவன் வாழை தூக்கி வெட்ட வந்தா நீ சண்டை போடு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டினது மட்டுமல்ல, இதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க, வகாத்திலு ஃபீ சபீலில்லா இல்லதீன யுகாத்திலூனக்கும், வகாத்திலு ஃபீ சபீலில்லா, அல்லாவின் பாதையில் போர் செய்யுங்க, யாரோட போர் செய்யுங்க, அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்கள் வெட்ட யார் வந்தானோ அவனோடு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, நம்மளை ஒருத்தர் வெட்ட வரும்போது இல்லைப்பா நாம் அமைதியாக இருக்கோம் அதனால் கை கட்டி நின்றுக்கோ, அவன் வெட்டனாலும் பரவாயில்லை எந்த முட்டால் சொல்லுவான், யாருமே சொல்ல மாட்டோம், எந்த முட்டாலும் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள், வெட்ட வந்தால் அவர்களை திரும்ப வெட்டுதல்,
எல்லா நாட்டுடைய சட்டத்திலேயும் இருக்கிறது. ஒன்னு ஒருத்தன் கொல்ல வந்தான்னு சொன்னா அந்த கொல்ல வரும் நேரத்திலே அவனை எதிர்த்து தாக்கினால், தற்காப்புக்காக சுட்டோம் என்று சொன்னால், அவனை வெட்டினோம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அவன் இறந்தாலும் அது கொலை குற்றமாக ஆகாது என்று எல்லா நாட்டுடைய சட்டங்களும் சொல்லி இருக்கும் போது அதைதானே இஸ்லாமும் சொல்லுகிறது. வகாத்திலு ஃபீ சபீலில்லா அல்லதீன யுகாத்திலூனக்கும். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அப்படியே போர்க்களத்துக்கு போயிட்டாலும், உங்கள்கிட்ட கைதியா அவங்க மாட்டிக்கிட்டாலும், போர்க்களங்கள்ல இருக்கும் நேரத்திலே வலா தஅதது, உலகத்திலே போர்க்களங்களுக்கென்று சட்டதிட்டங்களை முதல் முதலில் முழு உலகத்திலே நிர்ணயித்தது இஸ்லாத்தை தவிர வேறொன்றில்லை. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போகும் போதே பத்ர் போர்க்களத்துக்கு முன்பாகவே நின்று சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், வயோதிகர்களை நீங்கள் கை வைத்து விடாதீர்கள், சரணடைந்தவர்களை நீங்கள் கை வைத்து விடாதீர்கள், அங்கு வந்திருக்கும் பெண்கள் சிறார்களின் மீது உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து விடாதீர்கள். அதனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கென்று ஒரு நிர்ணயத்தை நிர்ணயித்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஅதது, உங்கள் மீது அதிகாரம் வந்துட்டாலும் சக்தி இருந்தாலும் செய்யாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்தீன், அல்லாஹ் தஆலா வரம்பு மீறியவர்கள் பிரியப்படுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆ அன்பர்களே, குர்ஆன்ல இந்த ஆயத்துன்னு இல்லை, இது போன்று எத்தனை ஆயத்துக்கள், அதே மாதிரி 4வது சூராவில் 89வது ஆயத்து 90வது ஆயத்து, அங்கே எடுத்து பார்த்தாலும் இதே பிரச்சனை தான். எங்கெல்லாம் எதிர்த்து வருகிறார்களோ அங்கு அவர்களை மட்டும்தான் இஸ்லாம் தாக்க சொல்லி இருக்கிறது, மற்றவர்களை சொல்லவில்லை. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பேசுறது இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை. இப்போ உக்ரைன் நாட்டு அதிபர் சொல்கிறாரு, ரஷ்யாக்காரன் எங்கே பார்த்தாலும் வெட்டுங்கடா அப்படின்னு உக்ரைன் அதிபர் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க, ஒரு 500 வருஷம் கழித்து அதை எடுத்து பார்த்தியா, இந்த உக்ரைன் நாட்டுக்காரன் எவ்வளோ கோபமாக பேசியிருக்கான், ரஷ்யாக்காரன்லாம் வெட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சண்டைக்கு போனான்டா, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ. அதுபோன்றுதான் இன்று பேசக்கூடிய முட்டாள்தனங்களும். போர்க்களங்களிலே பேசப்பட்ட வார்த்தை, உன்னை நோக்கி எதிர்த்து வரக்கூடியவனுடைய விஷயத்தில் பேசப்பட்ட வார்த்தையை பொதுப்படையாய் பேசப்பட்டது போன்று பேசுவது முதல் தவறு என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் மற்ற மதத்தினர்களை இஸ்லாம் மதித்தது போல வேறு யாரும் மதிக்கலை. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின்தூன் இல்லா ஃபயசுப்புல்லாஹ அதுவும் பிகைரி இல்ம், அடுத்த மார்க்கத்தில் உள்ள கடவுள்களை திட்டாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு யூத சிறுவன் வேலை செஞ்சான், அந்த யூத சிறுவனுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு மரண தருவாய் வந்தோன்னு பெருமானாரை பார்க்க போனாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் இஸ்லாம் ஆயிருப்பாங்கிறாங்க. இப்போ அந்த சிறுவர் அவங்க அத்தாவை பார்க்குறாரு, அவங்க அத்தாவை பார்த்தோன்னே அவங்க அத்தா, பா உன் ஆசைப்படி ஆயிருப்பா மௌத்தாகிற நேரத்தில் என்னென்னு கலிமா சொல்லி மௌத்தானாங்கிற ஹதீஸு புகாரியில் வருது. இந்த ஹதீஸை பார்க்கும்போது ஒரு செய்தி நமக்கு புரிய வருது, முஸ்லீம்களும் பெருமானாரும் மாற்று மதத்தினரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா, பெருமானாருடைய வீட்டு வேலைக்காரராக பெருமானாருடைய மஸ்ஜிதை கிளீன் செய்யக்கூடிய வேலையிலே ஒரு யூத சிறுவன் இருந்திருக்கிறான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அது மட்டும் மட்டுமல்ல, மரண தருவாயில் போய் அவங்க சொல்லும் போதும் அவங்க அத்தாவை பார்க்குறாரு, அவங்க அத்தா உடனே பெருமானாருடைய மார்க்கமாக ஏற்றுக்க அப்படின்னு அனுமதி தர்றாருன்னா, அந்த யூத தலை அந்த அத்தாவும் பெருமானாரும் எந்த அளவுக்கு அறிமுகமானவர்களாய் எந்த அளவுக்கு நண்பர்களாய் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, வரலாறுகள்லேயும் சரி நிறைய வரலாறுகளை சொல்லலாம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மத பெண்மணி விருந்துக்கு கூப்பிட்டா பெருமானார் அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு புகாரியில் வருதுண்டா. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தினரோடு அந்நிய ஒன்னியமாய் வாழுவதைத்தான் நமக்கு காட்டித்தந்தார்களே ஒழிய, அவர்களோடு பகைமை உணர்வோடு வாழுவதை நமக்கு காட்டித்தரவில்லை, இஸ்லாமும் காட்டித்தரவில்லை. இஸ்லாம் உயர்ந்த மார்க்கம், எந்த கோணத்திலும் இஸ்லாம் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ அடுத்தவர்களை எல்லாம் இழித்தவர்கள் என்ற எண்ணத்தையோ இஸ்லாம் போதிக்கவில்லை.
என்பதை இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை, அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களின் தர்ஜுமாக்களை பார்த்தாலே விளங்கிக் கொள்ளும். எனவே யாரெல்லாம் தங்களிடத்திலே கேள்விகளை கேட்கிறார்களோ அவர்களிடத்திலே நீண்ட பதில்களை எல்லாம் சொல்ல தேவையில்லை. அவர்களுக்கு குர்ஆனின் தர்ஜுமாவை வாங்கி கொடுத்து அதை ஆழ்ந்து படித்தாலே அவர்களே உங்களிடத்தில் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆவார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை எல்லோருக்கும் தந்தருபுரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.